ஜெர்மனியில் வழங்கப்பட்ட அனுமதி கொண்டாடிய மக்கள் சட்டம் தொடர்பில் விளக்கம். ஜெர்மனியில் கஞ்சாவை சட்டப்பூர்வமாக பயன்படுத்த முடியும். பெர்லினில் கஞ்சா பயன்படுத்துபவர்கள் போதைப்பொருளின் தனிப்பட்ட பாவனையை குற்றமற்றதாக மாற்றும் புதிய சட்டத்தை வரவேற்க திங்களன்று பிராடன்பர்க் நுழைவாயிலில் கூடினர். ஜெர்மனியில் 25 கிராம் எடுத்துச் செல்லவும் வீட்டில் 3 கஞ்சா செடிகளை வளர்க்கவும் இப்புதிய சட்டம் அனுமதிக்கிறது. 18 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயது வந்தவர்கள் தங்களது சொந்த நுகர்வுக்காக 25 கிராம் வரை கஞ்சாவை எடுத்துச் செல்ல அனுமதிக்கப்படுவர். குழந்தைகளின் பார்வைக்கு அல்லது விளையாட்டு வசதிகளுக்கு அருகில் இல்லாதவரை பொது நுகர்வு அனுமதிக்கப்படும். காலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபாதை பகுதிகளில் இது தடை செய்யப்படும். பெரியவர்கள் வீட்டில் மருத்துவ தேவைக்காக 50 கிராம் கஞ்சாவை சேமித்து வைக்க அனுமதிக்கப்படுவர். வீட்டில் 3 கஞ்சா செடிகளை வளர்க்க அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஜூலை மாதம் முதலாம் நாள் தொடக்கம் வரையறுக்கப்பட்ட அடிப்படையில் கஞ்சா செடியை வளர்க்க மற்றும் போதைப்பொருளை வாங்க அனுமதிக்கப்படும். கேளிக்கை விடுதியில் 500 உறுப்பினர்கள் வரை இருக்க முடியும். சிறார்களுக்கு கஞ்சா பயன்படுத்த தடை செய்யப்படும். இந்த சட்டம் கஞ்சா நுகர்வு தொடர்பாக ஐரோப்பாவில் மிகவும் தாராளவாத நாடுகளில் ஒன்றாக ஜெர்மனியை உருவாக்குகிறது. எவ்வாறாயினும் கஞ்சா கட்டுப்பாடுகளை தளர்த்தும் முதல் ஐரோப்பிய நாடு ஜெர்மனி அல்ல. போர்ச்சுகல், ஸ்பெயின், சுவிட்சர்லாந்து, செக் குடியரசு, பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளில் சிறியளவிலான கஞ்சாவின் பயன்பாடு நீண்டகாலமாக குற்றமற்றது. இருப்பினும் சில விதிகள் நடைமுறையில் உள்ளன. சட்டப்பூர்வமாக கஞ்சா வளர்ப்பது கருப்புச் சந்தை வழியாக வரும் கஞ்சாவை குறைக்க வழிவகுக்கும் என அரசு நிர்வாகம் நம்புகிறது. எவ்வாறாயினும் ஜெர்மன் காவல்துறை சங்கம் இன்று திங்களன்று மீண்டும் புதிய சட்டத்தை அமுல்படுத்துவது குறித்து கவலை வெளியிட்டது. மத்திய அரசு புதிய சட்டத்தை உத்தரவிட்டது. சட்டத்தை அமுல்படுத்தும் சுமை மத்திய மாநிலங்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் கைகளில் உள்ளது.